கருணையே இருக்காங்க பேசலாம். ஹலோ வணக்கம். ஆஹா, ஹலோ. உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, மியூட்ல வச்சிருங்க. ஓகே, அவங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. உங்களுக்கு பெயர் சொல்ல விருப்பம் இல்லையா? எனிவேஸ் ரொம்ப கூச்சப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேயர். இதில் கூச்சப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது நேயர்களுக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், முக்கியமாக லேடிஸ்க்கு. லேடிஸும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செக்ஸ் குறித்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்க தான் வேணும். செக்ஸ் குறித்த எல்லா கேள்விகளும் எல்லா சந்தேகங்களையும் நாமளும் தீர்த்துக்க தான் வேணும். அப்போ தான் வந்து நம்ம அதுதான் வந்து முக்கிய காரணம் குழந்தை பிறப்புக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நிச்சயமாக தெரியணும். இது ஒரு எஜுகேஷனும் கூட. ஸோ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஆறு வருஷம் ஆயிட்டு குழந்தை இல்லாத என்ன காரணம்னு தெரியும். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு 27. சரிங்க, உங்க கணவருக்கு என்ன வயசாகுது? அவங்களுக்கு 32. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? 32. ஓகே, 32. நீங்க ஏதாவது வந்து டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? பண்ணல இது வரைக்கும். பண்ணணும் இல்லைங்கம்மா. ஆறு வருஷமா வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறீங்க. நிச்சயமா டெஸ்ட் எடுக்கிறதுனால வந்து தப்பே கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உண்டான அந்த கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா செமன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு கேட்டு உங்களுக்கும் வந்து டெஸ்ட் எடுங்க. ஸோ டாக்டர்கிட்ட வந்து எதனால் இல்லை, என்ன இது, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டி போகும்போது கண்டிப்பாக மருத்துவர்களை அணுகி நம்ம என்ன ஏதாவது குறைபாடால் எல்லாம் நார்மலாக இருந்து குழந்தை இல்லைங்கிறது வேறு. குறைபாடு இருந்து தாமதமாகுதுன்னா அதை உடனே அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதுக்கு செக்ஸாலஜி டாக்டரை சந்தித்து பார்த்துக்கணும். பெண் மருத்துவர்களும் நிறையா, பெண்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இது சம்மந்தப்பட்ட டாக்டர்கள் மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை 6 வருஷங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்லலைன்னா கூட ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அதனால் இனிமேல் வந்து அவங்க தாமதிக்காமல் செக்ஸாலஜி மருத்துவர்களை சந்தித்து அவங்க இதை முறையாக சரி பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்க டாக்டர். நம்ம இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருந்த டாபிக் பார்த்திங்கன்னா வந்து பிறப்புறுப்புள்ள பெண்களுக்கு வந்து சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ஒரு காரணமாக இருக்கும் குழந்தை பிறப்பின்மைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து எதனால், எந்த மாதிரியான சுத்தமின்மை, எப்படிலாம் வந்து அவங்க சுத்தப்படுத்திக்கணுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இது எப்படின்னா சுத்தமின்மைங்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ அதை கண்டினியூ பண்ணுறச்சே இன்ஃபெக்ஷன் புண்கள் வர ஆரம்பிக்கும். புண் வர ஆரம்பிச்சதுன்னா இவங்களுக்கும் ஒரு அருவறுப்பு இருக்கும், ஆணுக்கும் ஒரு அருவறுப்பு இருக்கும், அவங்களுக்கும் ஒரு எரிச்சல் இது இருக்கும். தாம்பத்தியத்தில் ஒரு மனநிறைவான ஒரு தாம்பத்தியம் இருக்காதுங்க, ஸ்பீடு இருக்காது, இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது இவங்களுக்கு முத ஃபஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பெண்ணுறுப்பை அடிக்கடி சுத்தம் பண்ணுற பழக்கத்துக்கு முதல்ல கொண்டு வரணும். இது முதல் சமாச்சாரம். அதுதான் வந்து நான் எப்படின்னு கேட்டேன். இப்போ நீங்கள் கூட வந்து முன்ன ஒரு தடவை சொன்னீங்க வந்து சுத்தப்படுத்தும் போது வந்து இந்த கடுக்காயெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடுக்காய அந்த மாதிரி நான் வந்து கேட்குறேன், இந்த மாதிரியெல்லாம் வந்து பெண்கள் சுத்தப்படுத்திக்கலாம். ஒரு இன்னொன்று சொல்லியிருக்கிறேன், படிக்காரம் இருக்கு பாருங்க, அது சில சலூனில் பெரும்பாலும் சலூனில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த சேவிங் பண்ண உடனே அதை போட்டு தேய்ப்பாங்க. அதுக்கு என்னென்னா அந்த பாக்டீரியாவிலேருந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஓகே. ஒருத்தருடைய பல பேருக்கு யூஸ் பண்ணும்போது கத்தி யூஸ் பண்ணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொல்லை ஏற்படக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு பிள்ளை இது மாதிரி புண்கள் இருந்ததுன்னா நம்ம கைப்பக்குவமாக செஞ்சுக்கக்கூடிய முதலுதவி என்னென்னா இது மாதிரி படிகாரத்தை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் வாஷ் பண்ணலாம். கடுக்காயை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் கலந்து வாஷ் பண்ணலாம். கடுக்காயை கொதிக்க வச்ச தண்ணியில் எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டு ஆற வச்சுக்கிட்டு அதில் வாஷ் பண்ணலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தோம்னாலே ஓரளவுக்கு அந்த ட்ரபிள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். வெளியே வரலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் காத்துட்டு இருக்காங்க. என்னங்க மேம்?
வசந்த மதி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க வசந்த் மதி மதி வசந்த மதி ஓகே வசந்த மதி மேம் எப்படி இருக்கீங்க வசந்த மாரி மேம் என் பேர் வசந்த மதி சொல்லுங்க வணக்கம் உங்களுடைய பேர் சொல்லுங்க